Good evening, my dear astro friends. This is JK from JK Astro. Today, again, in that Jupiter transit, we already talked about Mesha, that is Aries. Now we are going to talk about Taurus, Rishabha. For Rishabha, what are the results? It's going to happen for 1 year. Our Mantra Chalamaya, already we have introduced in so many videos. Our Mantra Chalamaya is here as our guest to tell about Rishabha, that is Taurus. Another Arumai Nanbargale, இது உங்கள் ஜே கே ஃப்ரம் ஜே கே அஸ்ட்ரோ. இப்போது மந்திராச்சலம் ஐயா இங்கு இருக்கின்றார்கள். போன வீடியோவில் நாம் மேஷ ராசியை பற்றி பார்த்தோம். இப்பொழுது ரிஷப ராசியை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்பொழுது குரு பெயர்ச்சி நடந்தது மத்திய பஞ்சாங்கம் பிரகாரம் 15ஆம் தேதி இந்த மாதம், திருக்கணிதம் பிரகாரம் 20ஆம் தேதி இந்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி நமக்கு நல்லது தருமா இல்லது கெட்டது தருமா, இது டிவியில் எல்லோரும் அப்படி கிடைக்கும், இப்படி வரும், அப்படி வரும் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நிஜமா என்று பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரிஷப ராசியை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. ஜே கே அஸ்ட்ரோ வாடிக்கையாளர்களுக்கும் உலக ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் மகா ஜெயம். ஜோதிடம் சார்பாக வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, குரு பகவான் வரும் நவம்பர் 20ஆம் தேதி கார்த்திகை 5:23 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார்கள். இந்த குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்கும் பொழுது, ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி என்னும் நிலையில் உள்ளதால், குரு பகவான் அஷ்டமாதிபதி, 8 அப்ப 8 குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக ராசிக்கு 8 பல விதங்களிலும் உங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுத்து, பல விதமான சிரமங்களை கொடுத்து, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமின்மையை கொடுத்து, உடல் நலத்தில் ஒரு சில நிலையில் சுறுசுறுப்பை குறைத்து, அதற்கடுத்து திருமண வயதில் உள்ள நண்பர்களுக்கு திருமணத்தை நடைபெற விடாமல் தடுத்து, கணவன் மனைவிகளுக்குள் சிறு சிறு குழப்பங்களை கொடுத்து, பொருளாதார ரீதியான சிரமங்களை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் நவம்பர் 20ஆம் தேதி அஷ்டம ராசியிலிருந்து உங்களுடைய பாக்கிய ராசிக்கு 9ஆம் ராசிக்கு செல்கிறார். This guru is அஷ்டமாதிபதி for Taurus Rashi. See, Rashi means we are talking about wherever your moon is positioned. So this Ashtamadhipati is now transiting to Bhagyasthana, that is your 9th, that is Capricorn. See, now Guru is going to transit from Sagittarius to Capricorn on 20th November 2020. This 8th Lord, when the Guru was in Sagittarius, that is 8th Lord is in 8th house itself. Students, education problem. For the marriageable age people, the marriage problem. Husband and wife, problem with among the husband and wife. Monetary wise, some problem. Would have given all these things to Rishabha Rasi people. Now, because he is going to 9th house, we are going to see what is the effect and what will be the result for at least 1 year. ஐயா, ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு சென்றாலும், பாக்கியத்தில் குரு இருக்கும் பொழுது ரிஷபத்திற்கு 10 எந்த கோளும் இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் விதி.
உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான காலம், கும்பத்தில் எந்த கோளும் இல்லை. ஆனால் குரு ரிஷப ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி என்பதால் இனி உங்களுடைய இந்த குரு பயிற்சி முழுவதும் உங்களுடைய கல்வியில் ஒரு சில சிறப்புகளை தரும். ஆனால் அதனால் பெரிய பயன்களை எதிர்பார்க்க கூடாது. இதுவரை தடங்களாகி கொண்டிருந்த உங்களுடைய திருமணம் கைகூடலாம், ஆனால் அதிலும் பிரச்சனைகள் இருக்கும், குளறுபடிகள் இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி தானுங்க குரு. Now, because he is going to transit from 8th house to 9th house, Vakyasthana, but still he is the Ashtamadhipati. So Ashtamadhipati, for Rishabha Lagna people, Guru is Ashtamadhipati. So Ashtamadhipati is going to Vakyasthana, but one rule is there. See, whenever Guru transit to 9th Vakyasthana, there should not be any planet in the 10th house. Fortunately, here in Kumbha, that is in Aquarius, we don't have any transit planets. So it's a good, to some extent, for these Rishabha Rasi people. For Rishabha Rasi people, some problem in education, they will get, all the problems will be solved. But there will not be any use. See, in the marriageable age people, whoever want to get married, they'll get married, but still some problems will be there. The monetary thing, it'll be solved, but still, because even if it is after getting solved also, some problem definitely persists. Because after all, he is the Ashtamadhipati. So we can't get away with the Ashtamadhipati thing. Yeah. Rishabha Rasi Karagale, Bhakiyathilulla Guru, Ungaludaiya Rasiyai Paarpadhanal, உங்களுக்கு ஒரு புத்துணர்வு போல ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு நன்மையான வழியில் அளித்து செல்லும் என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். அஷ்டமாதிபதியாகிய குரு உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வை தூண்டி விடுவதனால், அதனால் பல உயர்வுகள் இருந்தாலும், பல சிறப்புகள் இருந்தாலும், பல முன்னேற்றங்கள் இருந்தாலும், அவைகளில் பாதிக்கு பாதி சரி பங்கு பிரச்சனைகளுக்கு இழுத்து செல்லும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உயர்வுகள் அனைத்திலும் வேண்டாத செயல்கள், தவறான நிலைகள் ஊடுருவ செய்யும். தயவு செய்து ரிஷபராசிக்காரர்கள், பள்ளி படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள், நிச்சயமாக உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனத்தை வையுங்கள். குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய மகிழ்ச்சிகரமான செயல்களுக்கு இழுப்பது போல காதல் போன்ற நிலைகளுக்கு இழுக்கும். தயவு செய்து டைவர்ட் ஆகிவிடாதீர்கள். இப்பொழுது குரு நாம் பார்த்தோம் சாஜிட்டேரியஸ். ஹியர் ஃப்ரம் சாஜிட்டேரியஸ் த குரு இஸ் கோயிங் டு டிரான்ஸிட் டு கேப்ரிகான். பட் we already told he is Ashtamadhipati, he is going to Vakyasthana. From there, from Capricorn, he is aspecting your Rashi. So definitely you will get lot of energy. But this is very, deceptive. You should not be deceived by this kind of energy. Because with all this energy, we are tempted to do lot of things. We feel that we are getting a fresh energy. I can do anything. Whatever the thing you are doing, be careful. Because when you do, things will go wrong. Only 50% you make good results. But 50% you may get bad results. Because after that action, you may get things to be, whatever the things to be done, it will be done. But after that, the consequences will be not good. Very important thing. Now the students, they should be very careful, because this guru will tempt you to go for love and other things, and because of that fresh energy, you will be tempted to do all those things. Be careful. This kind of deceptive things, go, don't get yourself trapped, because after all, he is Ashtamadhipati.
ரிஷபராசி நண்பர்களே நீங்கள் இதுவரை இதுவெல்லாம் நடக்காதா இவையெல்லாம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும், வேகமாக கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். ஆனால் அவைகள் கிடைக்கக்கூடிய அனைத்திலும் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதற்கெல்லாம் நீங்கள் இவைகளை சரிபடுத்தி கொள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய கன்னியை குரு பார்ப்பதனால் நீங்கள் ஆன்மீக நிலை தொடர்பு இருந்துவிட்டால், ஆன்மீக தொடர்புகளை வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக ஆன்மீக தொடர்பு வேண்டும். இதெல்லாம் விட நவ் பிகாஸ் திஸ் குரு டிரான்சிட் டெஃபினெட்லி ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ யூ வில் கெட் எ ஃப்ரெஷ் எனர்ஜி டெஃபினெட்லி யூ வில் பி டெம்ப்டட் டு டு லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் எனர்ஜி நவ் ஐ செட் ஆல்ரெடி டோன்ட் பி டிசீவ்ட் பை திஸ் ஃப்ரெஷ் எனர்ஜி பி கேர்ஃபுல் இன் யுவர் ஆக்ஷன்ஸ் சி திஸ் குரு இஸ் ஆஸ்பெக்டிங் திஸ் விர்கோ ஆல்சோ So, what we are, I mean, Ayya is trying to tell, see, in this period, one must not do anything, they should not rush to do anything because of the fresh energy and other things. They should go to spiritual thing. They should involve themselves in their spiritual activities. That will save them by taking away, because with this kind of fresh energy, this kind of push and other thing, these people will be tempted to take wrong decisions and they will do lot of actions that will go wrong and that will not good do good for them. When they go spiritual, then their mind will be balanced and their actions and their thinking pattern will be controlled proper. இதுவரை குழந்தைகளுக்காக தவம் இருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எளிதாக குழந்தை வரத்தை நிச்சயமாக தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மூலமாக மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் கல்வி, தொழில், திருமணம், சுபகாரியங்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எளிதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. Now, for these Rishabha Rasi people, their children, they will prosper like anything. Their children, not these people. See, not Rishabha Rasi people. Rishabha Rasi people's children, they will prosper because it's a very good thing for them. And whatever the thing they want to do, they can do it. And because of that, the children, these people also get a very good name and other things. Rishabha Rasi நண்பர்களே, உங்களுக்கு பாக்கியத்தில் உள்ள குரு பலவிதமான நிலைகளில் நன்மைகள் புரிய இருந்தாலும் அஷ்டமாதிபதி என்பதனால் அந்த நன்மைகளில் பலவிதமான குளறுபடிகளுக்கும் பலவிதமான சிக்கல்களுக்கும் வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி முழுவதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆதலால் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு நன்மைகள் கிடைத்தாலும் சரி, தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, நீங்கள் தெல்ல தெளிவாக ஆன்மீக துணையுடன் நீங்கள் பயணிக்க வேண்டும். The Rishabha Rasi people, because of this transit, already we told this is Ashtamadhipati, so one should be very careful just for the whole year. So only their spirituality, when these people go into spirituality, that will save their skin. So be careful, Ashtamadhipati people, for this one year. Anandal, Thudiyai, Yegadasi, Sadurdasi, in the moonru thidigil prandavargalakku, குரு பகவான் சூன்யம் அடையக்கூடிய நிலையில் அஷ்டமாதிபதி என்பதால் அஷ்டமாதிபதி ஆகக்கூடிய கோள் குரு நியாயமா பார்த்தீங்கன்னா சுபக்கோள்கள் சூன்யம் அடையும் பொழுது நன்மையை செய்வதில்லை, பாவக்கோள்கள் சூன்யம் அடையும் போது எளிதாக நன்மையை செய்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து இயற்கை சுபக்கோளுங்கிறதுனால ரிஷப ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கக்கூடிய நிலையினால ரிஷபராசிக்கு மட்டும்தான் அஷ்டமாதிபத்தியம் படுதுங்க. அதனால ரிஷபராசிக்காரர்கள் துதியை ஏகாதசி சதுர்தசி திதிகளில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக நற்பலன்களை பேசலாம். Here, one more thing, very important thing.
what Ayya is telling. See, for Rishabha Rasi people, Guru is the Ashtamadhipati. Already we have discussed about it. But for this Chudhya, Ekadashi, Chaturdashi born people, this is the Tithis. Chudhya Tithi, Ekadashi Tithi, Chaturdashi Tithi, who are born in this thing, Guru will become a Sunya Rasi Adhipati. But whenever the Sunya Rasi Adhipati is also Ashtamadhipati, then whatever the thing, bad thing, it will be diminished. Because for this people, the bad things will be diminished and good things will prevail. But here also one should exercise caution, because here the bad man is becoming a bad, will give us some kind of Raja Yoga. That in Tamil, the people will say, Kettavan Kettidil, Kettidim Raja Yogam. The same way, the bad man in a bad house is always a good. So for Tudya, Ekadashi and Chaturdashi born people, this Guru is, already I told you, is the Sunyadhipati. That is, Sunyadhipati means he is going to spoil you, but he is Ashtamadhipati. So Ashtamadhipati is becoming a Sunyadhipati is a good. That is, bad man is becoming a, in another bad house, he will do a good. Rishabharasi Nanbargalil, Sola Nama Yogam, Varya Nama Yogam, வைதிருதி நாமயோகம் போன்ற நாமயோகங்களில் பிறந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குரு யோகியாக இருப்பதனால் உங்களுக்கு இன்னும் ஒரு சில நற்பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். For Shula born people, Shula yogi born people, Varihana yogi born people, and Vaidhirithi yoga born people, see, this become a yogi. So you can expect a good result in this who were born in this yogas. Anal Saubakyam Vyagadam Satyam Pondana Nama Yogangalil Rishabharasi Karalagi Ningal Janamagi Rindal Guru Avayogiagi Irinde Ungulode Baki Stanatrike Nichanalil Selvadanal Anga Avayogi Lichanali Inevadanal Ungulode Unbadam Bavaka Palangalanitum Tavaran and Legil Elitichilum நன்மைகளை காட்டிலும் தீமைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே கோச்சாரம் என்பது நாம் கோள்களை மட்டும் வைத்து பேச முடியாது. அதனால இந்த சௌபாக்கிய நாம யோகம், வியாகாத நாம யோகம், சாத்திய நாம யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு கூடுதலான குளறுபடிகள் இருக்கும். மிக மிக கவனம் வேண்டும். This the people who are born in Saubhagya Yoga, Yagyada Yoga and Sadhya Yoga, those people, Guru will become an Avayogi. So this Avayogi is going to, already is Ashtamadhipati, is going to your Bhagyasthana. He is also become an Avayogi. This Avayogi is going to the ninth house, is not a very good thing. So those people should be very careful. Rishabharasi Nanbargale, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிரடை நட்சத்திரமாகி உத்தராட நட்சத்திரத்தில் தற்சமயம் 3 மாதங்களுக்கு குரு எதிரடியில் இருப்பதனால் உங்களிடம் ஒரு விதமான குளறுபடிகளும் தேவையற்ற நிலைகளில் உங்களுடைய மனநிலைகள் செல்வதையும் பார்க்கலாம். தயவு செய்து உங்களுடைய நிலையை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரடை நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் வருகிறது. அந்த திருவோண நட்சத்திரத்தில் 3 மாதங்களுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதனால் மிருகசீரிட நட்சத்திரங்கள் காரர்கள் அந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த எதிரடை நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக பலன்கள் தவறுவதே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கும் மிருகசீரிடத்தில் பிறந்தவங்களுக்கும் எதிரடை நட்சத்திரமாக உத்தராட திருவோண நட்சத்திரங்கள் குரு பயணிப்பதால் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனம் செயல்கள் அனைத்தும் நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். See, the people now, this Rohini Nakshatra people, they should be very careful, because the Rohini Nakshatra, Yadrede Nakshatra is Uttara Ashtada, because Guru is going to transit for 3 months in Uttara Ashtada. Whenever he is in Uttara Ashtada,
This Yedhunai is a different subject. Actually, for every nakshatra, there is an opposite nakshatra. That is like an enemy nakshatra. Because for Rohini, whenever this Guru transiting in this enemy nakshatra, that for Rohini, this Uttarashada is the enemy nakshatra, then problem, the 3 months, mental confusion, and whatever the things you will do, it won't go well. All those things will happen. So for Virushira people, again, this Thiruvanam will become a Yedhirene Nakshatra. Those people, whenever the Guru, after Uttarashada, come to Thiruvanam, at that time, they should be very careful for those months. Because it will create a mental confusion. And whatever the activities you will do, it may go wrong because of your mental confusion. See what we are realizing is, with all these things, it is just like Guru is in Capricorn. Because of that, 2, 5, 7, 9, 11 is very good. Translate this Guru Bala. All these things, that is a general concept. So we have to take all these small factors into consideration to arrive what is the correct effect. ரிஷபராசி நண்பர்களே, மொத்தத்தில் இதுவரை இல்லாத அளவு நீங்கள் நினைப்பவை எல்லாம் நடக்கக்கூடிய நிலைகளில் இருந்தாலும் நடப்பவைகளில் சிக்கல்கள் நிறைந்திருப்பதனால் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி ரிஷபராசி நாயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது now this guru is going to Capricorn, will give a burst of energy. So those people will tempted to do lot. Rishabh Rasi people will tempted to do lot of activities. They will, because of this energy, they may think that I can get the things done and all things. But exercise caution. This is not a good period. For 1 year, they should be very careful in their activities. Whatever the decision they take, please take patiently. Please take, think over lot of times, think your God, though you go very spiritual, so it will balance your thoughts. Be careful, don't take any hasty decision because of the false level. So with this, we end the Rishabh Rasi thing. Thank you, my dear astro friends. Next, we'll see Mithuna. With this, I end this video.